ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல். எல்லாருக்கும் காலை வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கிளம்பும்போது கரெக்டாக 4:00 ஆகுதுங்க. இப்போ நான் அடுப்பை க்ளீன் பண்ணி குழம்போட்டிருக்கேன். இது நல்லா பொழுது விடிஞ்ச பிறகு எடுத்ததுங்க. இப்போ நான் புதினா டீ வைக்க போகிறேன். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொதிக்கும். புதினா இஞ்செல்லாம் போட்டு டீ வைக்க போகிறேன். புதினா டீ குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. டெய்லி 1 டைம் குடிக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் நைட்டில் குடித்தோன்னா நல்ல தூக்கம் வருங்க. நான் இன்றைக்கி மார்னிங் குடிக்கிறேன். நல்ல எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது புதினா. அது வந்து எப்படியாவது ஒரு வகையில் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதனால் நான் புதினா டீ குடிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் பனங்கற்கண்டு போட்டு புதினா டீ பண்ணுறேன். எனக்கு வந்து அடிக்கடி சளி பிடிச்சிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெய்லி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வருவேன். அதில் ஒன்று தான் புதினா டீ. புதினா டீக்கு டீத்தூள் தேவையில்லை, ஆனால் நான் லைட்டாக போட்டிருக்கேங்க. போடாமலும் குடிக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக புதினா டீ ரெடி ஆகிடுச்சுங்க. காலையிலே குடித்தோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான புதினா டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் புதினா டீ குடிக்க போகிறேங்க. நல்லா சூப்பராக இருக்கும் காலையிலேயே மார்னிங்கில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் நல்லா விடிஞ்ச பிறகு எடுத்திருக்கேன். 1 டைம் வந்து 6:00 இருக்கும். அந்த டைமில் எடுத்திருக்கேன். காலையிலேயே அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க. அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பண்ணிவிட்டு மதியம் லஞ்சுக்கும் ரெடி பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பணும் 9:30. அதுக்குள்ளே நான் என்னென்ன வேலைகள் பார்க்குறேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோங்க. இந்த செடி எதுக்கு காமிச்சிருக்கேன்னா, இன்றைக்கி தூதுவளை சட்னி தான் செய்ய போகிறேன். இதை பறிக்கும்போது நானே வீடியோ ஷூட் பண்ணுறதுனால பறிக்கும்போது எடுக்க முடியாது. இந்த செடியிலேருந்து தான் தூதுவளை பறிக்க போகிறேன். பொதுவாகவே நம்ம சமைக்க போகிறதுக்கு முன்னாடி காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா சீக்கிரம் சமைச்சிடலாம். அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். நான் ரெகுலராகவே இந்த மாதிரி தான் செய்வேன். நான் குழம்புக்கு, பொரியலுக்கு, சட்னிக்கு என்ன தேவையோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ போயிட்டு ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாங்க. நம்ம இப்போல்லாம் அவசரம் அவசரமாக வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சட்னி, ஏதோ ஒரு இட்லி பண்ணோம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் பாட்டியெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அவங்க நம்ம உடம்புக்கு என்னென்ன சத்து தேவையோ அதெல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி தூதுவளை சட்னி வைக்க போகிறேன். வலி இருந்தால் தான் தூதுவளை சட்னி சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. வீக்லி ஒன்ஸ் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம அப்போ பாட்டியெல்லாம் செஞ்ச மாதிரி டெய்லி ஒரு பொருளை நம்ம ஃபுட்டில் சேர்த்துட்டு வந்தோம்னா நம்ம ஆரோக்கியமாக வாழலாங்க. இப்போ சட்னிக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சோன்னே உளுந்து போட்டிருக்கேன். அடுத்து கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மேக்ஸிமம் சின்ன வெங்காயமாக வச்சு சமைச்சு பாருங்கள். நான் சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி சட்னிக்கு எடுத்திருக்கேன். 4 பூண்டு பல் எடுத்திருக்கேன். புளி, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் எடுத்துக்கலாங்க. இது அதிகமாக காரம் இருக்காது, அதனால நான் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். தூதுவளை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. ஒரு 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஆரட்டுங்க. இன்றைக்கி பொரிச்ச குழம்பு தான் வைக்க போகிறேன். அது கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்குங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடானோன்னே சோம்பு, கறிவடகம், இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கருவேப்பில ஒரு கட்டி சேர்த்துக்கிறேன். கூடவே சின்ன வெங்காயம், தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். சாதம் மட்டும் நான் செய்ய மாட்டேன், அம்மா சேர்த்தாங்க, அம்மா செஞ்சுருவாங்க. குழம்பு, பொரியல் அது மட்டும்தான் லஞ்சுக்கு செஞ்சு வச்சுட்டு போவேன்.
கத்திரிக்காய் சேர்த்தோம்னா இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காயை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் மிளகாத்தூள் வதக்கி தாங்க போடுவேன், என்னோடய ஹஸ்பண்ட் இப்படி தான் சமைப்பாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவங்கள்ட்ட தான் இதை நான் கற்றுட்டேன். மிளகாத்தூள் வந்து லைட்டாக வதக்கிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டா போதும். எனக்கு கம்மியாக இருந்தால் போதும், அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இது கூட உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஏற்கனவே நான் காமிச்சேன் இல்லையா தேங்காய் சோம்பு, அதை அரைச்சது இது கொதித்த பிறகு சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் சோம்பு சேர்த்துட்டேன், அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கலை. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் தேங்காய் சோம்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதித்தா போதும், குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது சட்னியும் ஆறின பிறகு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சட்னியும் தாளித்து எடுத்துடலாங்க. சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு சின்னோண்டு கடாயை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வெள்ளை உளுந்து இல்லை, அதனால் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இந்த தாளிப்பை சட்னி கூட சேர்த்துடலாம். சட்னி வேறு எதுவும் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை, சும்மா தாளித்து ஊற்றிக்கிட்டால் போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. அடுத்து பொரியல் செய்ய போகிறாங்க. கேரட்டும் முட்டைக்கோஸும் சேர்த்து தான் பொரியல் செய்ய போகிறேன். இந்த மாதிரி பொரியல் செஞ்சால் என்னோடய யாசிக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் இந்த மாதிரி பொரியல் செய்கிறேன். காய்கறி சாப்பிட்றது ரொம்ப நல்லது, அவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை. இது பெரிய வெங்காயம் தாங்க கட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் கம்மியாக தான் சேர்ப்பேன், யாசி குட்டிக்கு ரொம்ப காரம் இருந்தால் சாப்பிட முடியாதுன்ட்டு. இப்போது கேரட்டையும் முட்டைக்கோசையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிட்டு தண்ணி நிறைய ஊற்ற வேண்டியதில்லை. கையால் கொஞ்சமாக தெளிச்சு விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு வேக வச்சுட்டோன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரமும் வேக வேண்டியதில்லை. நீ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, இந்தளவுக்கு வெந்தால் போதுங்க. இப்போது தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் பொருள்களுக்கு நிறைய சேர்க்க வேண்டியதில்லை, கம்மியாக சேர்த்தா போதும். நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன், மிளகுத்தூள் சேர்க்குறது ரொம்ப நல்லது. இப்போது பொரியலும் ரெடி ஆகிடுச்சுங்க, அவ்வளோதான். அடுத்து இட்லி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் காட்டுறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க, நான் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறதுனால தான் இதையும் காமிச்சிருக்கேன். அப்புறம் என்னோட வீடியோஸில் சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். எப்படி இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து என்னோட துணியெல்லாம் துவைக்க வாஷிங் மிஷினில் போடுறேங்க, அது எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். துணி போட்டுட்டு நான் போனேன்னா அம்மா எடுத்து போட்டுருவாங்க காய வைக்கிறதுக்கு, அதனால் நான் போட்டுட்டு போகிறேன். துணி போட்டுட்டு குளிக்க போயிடலாங்க. மேக்ஸிமம் எல்லாம் முடிஞ்சிருச்சு வேலையெல்லாம். இப்போ நான் சமைச்சு எடுத்து வச்சதெல்லாம் பாருங்கள். இட்லி ஊற்றிட்டு அதை காட் பாக்ஸில் மாற்றிட்டேன். ரேஷன் அரிசியில் சுட்ட இட்லி தாங்க, நல்லா சூப்பராக இருக்கும் சாஃப்டாக. அடுத்து சட்னி, கொஞ்சமாக சாதம் இருந்துச்சு எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி சாதம் வெயில் நேரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து பழங்கள் கொஞ்சம் இருக்குங்க, மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன்.
ரசம் கொஞ்சமாக வச்சுருக்கேங்க. இதை காமிக்கல வீடியோவில், அவ்வளோதாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நான் குளிக்க போகிறேன், அதுக்காக நல்லெண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நல்லா வெள்ளிக்கிழமை தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நான் இந்த எண்ணெய் எப்படி காய்ச்சிருன்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க, பார்த்துக்கோங்க. பாருங்கள், டைம் கரெக்டாக 9:30 ஆகிடுச்சு. நான் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேங்க. ஓகேங்க, என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். டிங் டிங்.